ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் செய்து காண்பிக்க போகிறேன். பாதுஷா தான் அது, ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நான் போன தடவை ஏற்கனவே பாம்பே காஜா செய்து காண்பித்திருக்கேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பாதுஷா லேயர் லேயராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பாதுஷாவுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து இதுக்கு வந்து மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கிறேன். 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பொடிஞ்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொடிஞ்ச சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சாதாரண சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கிறேன். 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுக்கோங்க. பால் வந்து ஒரு 2 டீஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட நம்ம விட்டுக்கலாம். தண்ணி விட்டு தான் கொஞ்சம் பிசையணும். பால் வந்து அந்த லேயர்ஸ் வரதுக்காக தான் தயிர் பால் எல்லாமே. காஷ்யூவும் பாதாமும் வச்சுருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது மாவு பிசையறதுல தான் இந்த பக்குவம் பதம் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ மாவு பிசையறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பாதுஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு பிசைகிற பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒன்றா சேர்த்துருங்க முதல்ல. அதோடு சேர்த்து நம்ம சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம். சர்க்கரை பொடி பண்ணது 1-2 டீஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் போட்டுடுங்க. அது இல்லாமல் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரையும் சேர்த்து இதில் விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா நம்ம வந்து அடித்து குழச்சிக்கணும். அதாவது ரொம்ப அடிக்க வேண்டாம், நல்லா சேர்ந்து கலந்துக்கணும். பாருங்கள் எப்படி நொர மாதிரி வந்திருக்கு. 1-2 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். விஸ்க் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு நம்ம வந்து அந்த 1.5 கப் மைதாவை இதில் சேர்த்துடலாம். எல்லா மாவுலையும் அந்த நெய், சோடா, உப்பு, சர்க்கரை எல்லாம் கலக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது லேசாக, அதாவது அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, இப்படி நுனி விரலால் பிசைஞ்சுக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது 1-2 டேபிள் ஸ்பூன் 1-2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டுக்கலாம். இந்த பால் விடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோடு சேர்த்து சும்மா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். மாவு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம இப்படி லேசாக அப்படி வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் இந்த லேயர் லேயராக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பாதுஷா கரெக்டாக அழகாக லேயர் லேயராக வரும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை நல்லா நம்ம இப்படி உருட்டிட்டு 1-10 நிமிஷம் துணி போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம வந்து இப்போ சுகர் சிரப் வந்து செஞ்சுக்கலாம். 1 கப் சுகர் போட்டுட்டு இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் முக்கியமாக இன்க்ரீடியன்ட்ஸை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லெமன் வந்து 4-5 டிராப்ஸ் நமக்கு வேணும், ஏன்னா அந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்படி விரலில் தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கம்பி பதம் தெரியுதா, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. அடுப்பு அணைச்சிட்டு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழத்தை அதில் விட்டுடுங்க. இது வந்து சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் தடுக்கும். ஏலக்காய் பொடி போட்டுடுங்க. குங்குமப்பூவும் போட்டுடுங்க. இதில் மாவு பாருங்கள், 10 நிமிஷம் ஊறி ஆயிடுச்சு. இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி லேயர் லேயராக வருது பாருங்கள். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேணுங்கிற சைஸில் எடுத்து உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு முதல்ல ரொம்ப கையை போட்டு அழுத்தாதீங்க. அழுத்தாமல் இப்படி 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டிங்கன்னா அந்த மாவில் ஓரமெல்லாம் கொஞ்சம் சரியாக வரும். அப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் அப்படி ஒரு ஹோல் போட்டுடுங்க, அவ்வளோதான். பாதுஷாவுக்கு அடுப்பு வந்து சிறு தீயில தான் முதல்ல வைக்கணும். முதல்ல போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது எழும்பி வரக்கூடாது. இப்போ அடுப்பில் போட்டதுக்கு அப்புறம் இதை லேசாக மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கு மேலே கொண்டு வந்துடாதீங்க.
நல்ல பாதுஷா நிறம் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. உள்ளற எல்லாமும் நல்லா வெந்திருக்கு தெரியுதா. அதனால நம்ம இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த பாக்கில் இந்த பாதுஷாவை இப்படி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்து எடுத்துட வேண்டியது தான். பாதுஷா நமக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் மெல்லீஸாக நீங்கள் வந்து தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். பாதாம் காஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வச்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி பாதுஷா செஞ்சு அசத்துங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்து பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.